தமிழக அரசியல் வரலாற்றில் ஓர் ஓய்வறியா சூரியன் சு திருநாவுக்கரசர். திரு சுப்புராமன் திருமதி காளியம்மாள் தம்பதியினரின் மகனாக 1949 ஜூலை மாதம் 13 புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூர் கிராமத்தில் பிறந்தார். சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் மற்றும் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் MABL படித்துள்ளார். வழக்கறிஞராய் பணியாற்றத் தொடங்கிய இவர் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் அரசியலில் ஈர்க்கப்பட்டார். 1977 முதல் தொடர்ந்து 6 அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளம் வயதிலேயே தமிழக சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக 1977 முதல் 1980 பணியாற்றிய இவர் 1980 முதல் 1987 MGR அமைச்சரவையில் தொழில் நிறுவனங்கள், வணிக வரி மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராக பணியாற்றினார். அதிமுகவில் இருந்து விலகிய இவர் சில காலம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் அப்போதிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்து பணியாற்றி வருகிறார். அன்னை சோனியா காந்தியால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக நியமிக்கப்பட்டு தெலுங்கானா மாநில பொறுப்பாளராக இருந்து திரு ஜெனா ரெட்டியை எதிர்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றினார். 2010 முதல் 2017 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்து வருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 3 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக செயல்பட்டார் திரு திருநாவுக்கரசர். இந்திய தேசிய காங்கிரசின் தமிழ் மாநில கிளையை நியூயார்க், அமெரிக்கா என சர்வதேச அளவில் துவங்கி வைக்க திருநாவுக்கரசர் அழைக்கப்பட்டார். 2019 நடந்த இந்திய மக்களவை தேர்தலில் திருச்சி தொகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அக்கறை சீமையில் 6 எனும் புத்தகத்தை எழுதியுள்ள திருநாவுக்கரசர் பொன்மனம் எனும் வார இதழை துவங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்தார். இவரது மனைவி பெயர் ஜெயந்தி. இவருக்கு 3 2 மகள்கள். இதில் மகன் ராமச்சந்திரன் தற்போது அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர் என பல்துறை வித்தகராக திருநாவுக்கரசர் திகழ்ந்தார். இவர் அமைச்சராய் இருக்கும்போதுதான் டான்மேக் மற்றும் டாமின் போன்ற அரசு தொழில் நிறுவனங்களை உருவாக்கினார். சிப்காட் என்று சொல்லப்படும் மாநில தொழில் முன்னேற்ற கழகங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக காரணமாக விளங்கினார். சிறந்த கல்வியின் மூலமே மனித வளம் மேம்படும் என உறுதியுடன் நம்பினார். இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழக அரசியலில் மிகவும் பிரபலமாக இருக்கும் இவர் தனது எளிமை மற்றும் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக தமிழகத்தில் மிகப்பெரிய தொண்டர்படையை வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை. ஜூலை மாதம் 13 பிறந்த நாள் காணும் தலைவர் திருநாவுக்கரசருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பில் மனமாற வாழ்த்துகிறோம். பொது வாழ்வில் நேர்மையான அவர் பணி தொடர அன்புடன் வாழ்த்துகிறோம். ஜெய்ஹிந்த்.